வணக்கம். சாப்டர் 1, செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். கிளாஸ் 11th. ஸோ ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸில் செட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிக்கணும். இந்த செட்டுனா என்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு செட்டை பற்றி தெளிவாக படிச்சுக்கணும். இதுக்கப்புறம் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறத என்னென்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது ரிலேஷன்ஸ், ஸோ ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது தெளிவாக தெரியணும்னா, பொதுவாக நம்ம முன்னாடி படித்த என்னென்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட்னா என்னென்னு தெரியணும், வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரியணும், இன்டர்வல்ஸ் இந்த மாதிரி ஏக்கமா பி இந்த மாதிரி இன்டர்வல்ஸ்னால் என்னென்னு தெரியணும். புதுசாக இதில் ஒன்றே ஒன்று படிப்பீங்க, நெய்பர்ஹுட்ஸ் அப்படின்னு பார்ப்போம், நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சதுன்னா ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத போயிடலாம். ரிலேஷனுக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது ஃபங்க்ஷன்ஸ். இவ்வளோ தான் அதில் கொடுத்துருக்கிறது, சரியா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் தான் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா. இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷனை எப்படி வந்து நம்ம வெவ்வேறு வழிகளில் எப்படி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதில் வந்து என்ன மாதிரியான சம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபைனல் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ வந்து f(x) அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுப்போம். இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ண தெரியணும், எப்படியே இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ண தெரியணும். ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா இது ஒரு பாரபோலிக் பாத் உருவாக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அவ்வளோதான், சரியா? இது சம்பந்தமான சம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இவ்வளோ தான் மொத்த கான்செப்டும் இதில் இருக்கக்கூடியது, சரியா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் டென்த்தில் படித்து கணக்குகளை செஞ்சு பார்த்துட்டு வந்தது. பாருங்கள், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இந்த என்ன ப்ராப்பர்ட்டினா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், அதனால் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. கம்யூட்டேட்டிவ்னா ஒரு செட்டு, ரெண்டு செட்டு எடுத்துக்கிறீங்க, அந்த ரெண்டு செட்டையும் வந்து யூனியன் மாற்றி பண்ணாலும் அதே சேம் ஆன்சர் கிடைக்கும், அதான் கம்யூட்டேட்டிவ். அது யூனியனுக்கும் சரி, இன்டர்செக்ஷனுக்கும் சரி, ரெண்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அசோசியேட்டிவ்னா மூணு செட் எடுத்துக்குவீங்க, யூனியன் வச்சு நீங்கள் அசோசியேட்டிவ் பண்ணிங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு செட்டை யூனியன் பண்ணி மூணாவதாக ஒரு செட்டை தனியாக பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பண்ணமோ அதை பண்ணாமல் ஃபஸ்ட்டு செட்டை அப்படியே வச்சுட்டு கடைசி ரெண்டு செட்டை யூனியன் பண்ணி ஃபஸ்ட்டு செட்டு கூட யூனியன் பண்ணால் சேம் ஆன்சர் கிடைக்குங்கிறது அசோசியேட்டிவ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தது தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரெண்டு எடுத்திருப்பாங்க, ஆப்ரேஷன்ஸ் ரெண்டு இருக்கும், யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். மூணு செட்டு இருக்கும், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, அதிலிருந்தே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏ யூனியன் பிக்கு ஒரு கார்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஏ யூனியன் சி அப்படிங்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுப்பாங்க, சிம்பிள் மாறி இருக்கும். அது அடுத்தது, அதாவது இன்டர்செக்ஷன் யூனியனுக்கான டிஸ்ட்ரிபியூட்டிவ். அடுத்தது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா இப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன சொல்லுவோம், ஜீரோன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்பரை ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணால் சேம் நம்பர் கிடைக்கணும். இப்போ 2ங்கிற நம்பரை வந்து எந்த நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2வே கிடைக்கும், சேம் நம்பர் கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை என்ன பண்ணுவோம், நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஜீரோ கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் ஜீரோ அப்படிங்கிறது இங்கே எம்டின்னு சொல்லுவோம், செட்டை பொறுத்த வரைக்கும், சரியா? ஸோ அதே மாதிரி யூனியன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் பண்ணிங்கன்னா திருப்பி ஏ கிடைக்கும். ஸோ இது ஐடென்டிட்டிக்கான ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடியது, செட்டை ரிலேட் பண்ணி வரக்கூடியது. அடுத்தது ஐடம்போட்டன்ட். இது என்ன அப்படின்னா, ரெண்டுமே ஒரே செட்டாக இருக்கும், யூனியன் பண்ணாலும் இன்டர்செக்ஷன் பண்ணாலும் சேம் செட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும், அது ஐடம்போட்டன்ட். இது ஏங்கிறத வந்து ஒரு இடத்துல ஏங்கிற மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல ஏ யூனியன் ஏ அப்படின்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது அப்சார்ப்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு செட் எடுக்கிறீங்க, ரெண்டு செட்டு எடுத்துக்கிறீங்க, அந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் ஒர்க்கை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க, இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. இந்த ரெண்டையும் இன்டர்செக்ஷனை யூனியனையும் எடுத்து
அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செட்டு கூட நீங்கள் யூனியன் பண்ணால் அதே செட்டு கிடைக்கும், இன்டர்செக்ஷன் பண்ணால் அதே செட்டு கிடைக்கும், அதான் அப்சார்ப்ஷன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருப்பாங்க, ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏன்னு வந்திருக்கும். அடுத்தது டி மார்கன். ஸோ இதில் நம்ம வந்து 10th கிளியராக நிறைய சம்ஸ் இதில் பார்த்துட்டு வந்திருப்போம் டி மார்கன் லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி அதிகமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இந்த பக்கம் யூனியன்னா அந்த பக்கம் இன்டர்செக்ஷன். ஸோ டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி தான், ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஸோ இப்போ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னால் என்னங்கிறதே அங்கே செக் பார்த்துட்டு வந்திருப்போம், செக் பண்ணிக்கிங்க. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏ மைனஸ் பியையும் பி மைனஸ் ஏவையும் யூனியன் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட். எம்டி செட்னா ஒரு செட்டுக்குள்ளே எலமெண்ட்டே இருக்காது, நோ எலமெண்ட்ஸ். ஸோ இது எம்டி செட். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி நொட்டேஷன் போட்டு எம்டின்னு சொல்லி நோட் பண்ணுவோம், சரியா? யூனிவர்சல் செட் யூனா யூனிவர்சல் செட். ஸோ இந்த யூன்னு கொடுக்கறது யூனிவர்சல் செட். இதுக்குள்ளே நம்ம என்ன எலமெண்ட் எடுக்கிறோமோ அப் டு 10 அப்படின்னா, நீங்கள் அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஏங்கிற செட்டு பிங்கிற செட்ஸ் எல்லாம் இதோட சப்செட்ஸாக இருக்கும். ஸோ அந்த சம் ஃபுல்லாகவே இங்கே இருக்கக்கூடிய 10 நம்பரை யூஸ் பண்ணி தான் கணக்கு செஞ்சுருப்பாங்க, சரியா? ஸோ அது யூனிவர்சல் செட். ஹைட் இது ரெண்டுக்கான இதுக்கான ப்ராப்பர்ட்டி, எம்டி செட்டையும் யூனிவர்சல் செட்டையும் கனெக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கார்டினாலிட்டி. ஸோ கார்டினாலிட்டினா சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு செட்டுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணக்கூடியது. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ மொத்தம் 6 நம்பர் இதில் இருக்குது. அப்போ இதோட கார்டினாலிட்டி, இது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ஆஃப் ஏன்னு போடுறோம் இல்லையா, ஸோ அதோட கார்டினாலிட்டி 6 சொல்லக்கூடியது, அவ்வளோதான். ஸோ இதையும் நம்ம 10th இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம், சரியா? என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, பி ஏ இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே செட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையான இடங்களில் இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும், சரியா? இதுக்கு அடுத்தது கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.